வாங்க வாங்க, நீங்கள் இந்த இடத்துல கால் வச்சுக்கோங்க. ஆ தெரிஞ்சு நம்மளும் தாண்ட போய் ஒழுவோம் நினைக்கிறேன். அப்பலே ஃபைனலா நம்ம டிஸ்டினேஷனுக்கு வந்தோம். வேற இப்போ மைலேஜ் 30 தரும் ப்ரோ. சரி சரி ப்ரோ, சரி ஓகே பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம் ப்ரோ, பாய். மக்களே, சடனாக ஒரு பிளான் கோத்தகிரி வந்து நான் ஆல்ரெடி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு கொடநாடு போகிற வழியில் சரி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ரூட் கேட்டாச்சு, லைட்டாக 11 கிலோமீட்டர். அப்புறம் வண்டியை உள்ள விட்டு கழுவுனா சூப்பராக தான் இருக்கும், பட் வேணாம் நம்ம கிளம்பலாம். எல்லாம் வண்டி கழுவிட்டு இருக்காங்க, வண்டி சூப்பராக வருது. சரி நம்ம அப்படியே கிளம்புற வழியே பார்ப்போம். ஃபுல்லாகவே தண்ணி தான், அங்கே இருக்க வர தண்ணி அப்படியே வருது. குடிக்குதுடா வண்டி. ரைட்டாக நம்ம கோத்தகிரியிலேருந்து கொடநாடு பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் வரும் மக்களே. நம்ம வந்து 23 கிலோமீட்டர் போவேனா, நம்ம 23 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ரோடு ஒன்று பிரியும், ரெண்டு ரோடு ஒன்று பிரியும். மேலே போனால் நம்ம வேறு ஒரு எஸ்டேட் வழியில் போகிற மாதிரி இருக்கும், கீழே போனால் நம்ம சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம வந்து இப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அந்த கொடநாடு எஸ்டேட் தாண்டி போயிடலாம். கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறது இல்லை, நம்ம அதுக்கு முன்னாடியே ஒரு கிராமத்து வழியில் தான் போக போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு நான் அந்த வழியில் போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுற வழி வேறு தெரியல, போகிற வழியில் யாராட்ட கேட்கணும் மக்களே. ஓகே தேங்க்ஸ். மக்களே நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். மேலே ஒரு வரி கீழே ஒரு வரி போகுது பார்த்திங்கன்னா, கீழே போகக்கூடாது, நம்ம மேலே தான் போகணும். அது ரொம்ப இது இப்போ ஏன்னா வந்து மேப் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம், ஆஃப்லைனில் போட மறந்துட்டோம். நீங்களும் மக்களே எங்கே வெளியில் வர்ற மாதிரி மேலே தாங்களா? ஓகே ஓகே ப்ரோ. நல்ல வேலை கீழே வர்றவங்க மேலே போக சொன்னாங்க. இதே வழி தான் மக்களே, இதே வழி தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி போகிறதுனே கொலாப்ஸாக இருக்குது. இந்த வழியில் மூல ரோடு போகுமான்னு சொல்லியே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதாக இருக்குது மக்களே. ஆனால் சுற்றி ஹில் ஸ்டேஷன், அதுதான் வைபே மக்களே. ஃபைனலாக நம்ம சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். என்னடா இது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொன்னீங்க, இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. நம்மால் ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டால் போதும், நம்ம ஜனங்க ஃபுல்லாக கிளம்பி வந்துடுறாங்க. எல்லாம் வடக்கன்ஸ் தான் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் வடக்கன்ஸே தான். எங்கே பார்க் பண்ணுறது மக்களே? வாய்ஸ் வேறு எரர் ஆகிடுச்சு மக்களே. எப்போ பார்த்தாலும் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாகவே இருக்குது. சரி வாங்க நான் உங்களை கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வாங்க. இப்போ எல்லாருமே போயிட்டு வராங்க. தெரிஞ்சு நம்மளும் தாண்ட போய் ஒழுவோம் நினைக்கிறேன். வாங்க வாங்க, நீங்கள் இந்த இடத்துல கால் வச்சுக்கோங்க. பயங்கரமா இருக்குது, மறுபடியும் வலிக்குமா? இல்ல பரவாயில்ல வாங்க, நான் வந்துருவேன் வாங்க. வாங்க அப்படியே கூட வாங்க. அப்படியே
ஹெல்மெட் மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் போயிட்டு வர வியூ காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளைய ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம், வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம கீழே வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பார்ல, அவங்க ரெண்டு பேருமே மேலே வந்துட்டாங்க சடனாக. இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடி தான் அந்த இத்தன் பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு நான் வந்து லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஆர்எக்ஸில் கொஞ்சம் லாங்காக வந்திருக்கேன் வண்டி எடுத்தோன்னே. சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம பேருங்க எவ்வளோ தூரம் அப்படியே இறங்கிடுங்க, அப்படியே போயிருந்து போயிருங்க. அத விட நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறதா இனி பயங்கரமா இருக்கு. இது அதை காமிக்கிற போயிருங்க. பார்க்கறக்கு ஆக எங்க வாட்டர் ஃபால்ஸ் இப்படி அண்ணாந்து பார்த்த மாதிரியே இருக்குது. ஸ்டெப்பு அப்படியே மேலே வந்துட்டோம். இப்போ மைலேஜ் 30 தரும் ப்ரோ. ஆல்ட்ரேஷன் பண்ணி 30 கிடைக்கும். இல்லை இன்னிமே அதிகமாக கிடைக்கும். இனி செக் பண்ணல, இனிமே அதிகமாக கிடைக்கும் மக்களே. ஐயோ சாமி மக்களே, ஃபைனலாக மேலே போயிட்டுருக்கோம். வீலிங் வேறு, அதாவது பாருங்க வீலிங் ஆகிடுச்சு பாருங்க, பயங்கரமாக ஆகுதுங்க. ஏன்னா அந்த மேடாக இருக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேடு தான். அதனால் வந்து பயங்கரமாக வீலிங் ஆகுது. என்னால் வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா லாங் ட்ரைவு, என்னால் வந்து சரியாக கண்ட்ரோலிங் வரமாட்டேது. போக போக ஒன்றி ஊட்டி குடைக்கானல போய் ஜாலி பண்ண வேண்டியதாக ஒன்றி. ஆனால் வேறு லெவலில் வைப்பாக இருந்துச்சு மக்களை. இவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்து உள்ளே கீழே இறங்கி போய் அந்த சுண்டட்டி வாட்டர் ஃபால்ஸ் நீங்களும் போயிருந்தே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வேறு லெவல், வேறு மாதிரி இருந்துச்சு மக்களே. ஆனால் வழி போகிற வழி எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து நான் போன மாதிரியே ஒரு இதாக இருந்துச்சு, சரியான டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மக்களே. முன்னாடி ஒரு பாப்பா அந்த நாய்க்குட்டி வச்சுட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். க்யூட்டாக இருக்குது பாருங்க, இந்த மூஞ்சிலே தப்பு போட்ட மாதிரி இருக்குது பாருங்க நாய். பாய் பாய். அவ்வளோதான் மக்களே, நம்ம கிளம்பிட்டோம், கீழே போயிட்டுருக்கோம். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் பண்ணுற மக்களே. மக்களே ஃபைனலாக கிளம்பிட்டோம். இங்கே தான் வந்து டீ குடித்தோம். எங்கேயும் மணி 5 போகுது, எங்கேயுமே கிடைக்கல. அதான் மக்களே அப்படியே கிளம்பிட்டோம். கீழே போய் மேட்டுப்பாளையத்தில் சாப்பிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
கீழே போகும்போது தேவைப்படாது, தேவைப்படும் போது நான் ஆன் பண்ணி வாக் பண்ணுறேன். ஓகே மக்களே, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஒரு அடி அடிச்சு ஒரு குத்து குத்தி விட்டுருங்க, அப்போ தான் நம்ம போடுற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோலாம் பயங்கரமாக வரும். எங்கே இங்கே எங்கே இங்கே கூடலூரா ஊட்டி? ஓகே ஓகே, எப்படி தெரியணும் வீடியோ பார்த்தீங்களா? சரி சரி ப்ரோ, சரி ஓகே பார்க்கலாம், ஓகே பார்க்கலாம் ப்ரோ, பாய். அடேங்கப்பா, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்ததுக்கு. என்னடா இத்தனை நேரம் நம்ம சப்ஸ்கிரைபரை காணோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம், ஃபைனலாக நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டோம். எப்படி தானாக்கா, கோயம்புத்தூர் இன்னும் 50 என்ன 60 கிலோமீட்டர் உள்ளது மொத்தமாக டோட்டலுக்கு. கோயம்புத்தூருக்கு 70 கிலோமீட்டர் இருக்கு மக்களே. ஏ ஜாலியாக மெதுவாக உருட்டிட்டு முன்னாடி போகலாம், கேப் கிடச்சா முன்னாடி போகலாம். மக்களே இந்த பயணம் பாருங்கள், ஃபைனலா கீழே வந்துட்டோம் மக்களே. அப்பா இப்பதான் நம்ம ஊர் கிளைமேட் வருது. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாங்க போல இருக்க, இன்னும் செக் போஸ்ட் வரல. செக் போஸ்ட்டில் இருந்து 1 கிலோமீட்டரில் நம்ம டீ குடித்த இடம். டீ எல்லாம் குடிக்க வேணாம் மக்களே, இப்போ தான் டீ குடித்தோம். நம்ம ரிட்டன் அப்படியே இறங்கிடுவோம். நாங்களும் ரைடர் தான் கேக்கா, நாங்களும் ரைடர் தான் அண்டாம வேறு. ஃபைனலாக கோத்தரிட்டி வெளியில் வந்த மக்களே, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இவர் ஒரு ஆள், அப்புறம் இன்னொருத்தர் நம்ம கேமராமேன், புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சரி சாப்பிட்டு போயிடலாம், கோத்தரியில் சாப்பிட்லாம்னு நினச்சோம், ஆனால் சாப்பிட முடியல, இங்கேயும் கடையில். சரி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பாய் கடையில் சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்றது தான் வந்துட்டோம். சரி சாப்பிட்டு விளாக் பண்ணுற மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து அந்த பிரியாணி கடையிலேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. அப்புறம் வந்து இது அடுத்த 2 நாள் கழித்து தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் யூடியூப்பில் கொஞ்சம் பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, ஹெச்டி ப்ராசஸிங் ஆகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சு இதோட ஃபஸ்ட்டு பார்ட், கோத்தகிரி ஃபஸ்ட்டு பார்ட் போட்ட வீடியோ 2-3 நாள் ஆச்சு, இன்னுமே ஹெச்டி ப்ராசஸிங் ஆகலை. இப்போ தான் வந்து 1000 4K அப்லோடு பண்ணேன், இப்போ தான் 1080 pixel அப்லோட் அந்த ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கு, இனிமேல் 4K வரல. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு 4K வரும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் 1080 pixel டக்குனு ப்ராசஸிங் ஆனால் பரவாயில்ல, என்ன ஆக போகிறதுன்னு தெரியல மக்களே. நான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் ஆர்எக்ஸில் அட்வென்ச்சர் ரைட்ஸ்லாம் நம்ம கிளம்ப போகிறோம், ஆஃப் ரோடெல்லாம் அல்டிமேட்டாக ரெடியாக இருக்குது. நம்ம உளுந்த இடத்துக்கு சீக்கிரம் நம்ம போக போகிறோம் காந்தலூர். கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதுருக்கு, ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியை வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணும், லைட்டாக அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரெடியாகிடும் வண்டி. அப்புறம் உங்களுக்கு ஆர்எக்ஸோட டிப்ஸ் ஏதாவது வேணால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கோர் வந்து நான் ரெடி பண்ணி சேல் பண்ணிருக்கேன் மக்களே, உங்களுக்கு அதாவது கோர் ஏதாவது நீங்கள்னா சொல்லுங்கள், எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் மக்களே, வாங்கிக்கலாம். டெலிவரியும் டெலிவரி சார்ஜஸ் இன்க்ளூடாக சொல்லிட்டுருக்கேன், டெலிவரி பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் மக்களே. என்ன நான் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம்.